ஹே காய்ஸ், பண்டைய கால உலகத்துல மிகப்பெரிய நகரமா இருந்த ஒரு இடம், கடவுள்கள் பிறந்த இடம் அப்படின்னு நம்பப்படக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டு, அப்புறம் ஏன் அந்த நகரம் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு தெரியாமலேயே கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு நகரம். அது அப்படி என்ன நகரம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. டியாட்டிவாக்கன் மெக்சிகோல அமைஞ்சிருக்க ஒரு இடம். கிமு 1000 காலகட்டங்கள்ல, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதா நம்பப்படக்கூடிய இந்த இடத்தை உருவாக்குனவங்கள பத்தி பெரிய அளவுல தகவல்கள் எதுவும் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மெசோ அமெரிக்கன் சிவிலைசேஷனை சேர்ந்த மக்களால உருவாக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சில தியரி சொல்லுது. இந்த இடத்தை பத்தி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள்லயே ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது அந்த இடத்துல இருந்த மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை தான். 100,000-க்கும் அதிகமான மக்கள் தொகை 450 CE காலகட்டங்களிலேயே, அதாவது 1500 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்ததா சொல்லப்படுது. இவ்வளவு மக்கள் தொகையோட அந்த காலகட்டங்கள்ல இந்த இடம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நகரமாகவும் இருந்திருக்கு. இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் அந்த இடத்தை பத்தி இருக்கு. இந்த இடத்தோட பேரான டியாட்டிகன் அப்படிங்கிற பெயர் அந்த இடத்தை சேர்ந்தவங்களால கொடுக்கப்பட்ட பெயர் கிடையாது. முக்கியமான விஷயம், இந்த இடத்துல பண்டைய காலங்கள்ல வாழ்ந்த மக்கள் இந்த இடத்த என்னென்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்படாத ஒண்ணுதான். இந்த இடத்துக்கு இப்ப இருக்கிற பெயர் ஆஸ்டெக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சிவிலைசேஷனை சேர்ந்த மக்களால தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் இந்த இடம் கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு நம்பி இருந்திருக்காங்க. இந்த நகரத்தோட அமைப்பே ரொம்ப நல்லா பிளான் பண்ணி கட்டப்பட்ட ஒன்னா பார்க்கப்படுது. இந்த நகரத்துல இருக்க தெருக்கள் கட்டம் மாதிரியான வடிவத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தெருக்கள் சில ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவென்ட்ஸ மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நகரத்தோட மையப்பகுதியா இருக்கிற அந்த சென்ட்ரல் அவென்யூவ அவென்யூ ஆஃப் தி டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் 2 மைல் தூரத்துக்கு இருக்கு. அந்த இடத்துல பல நினைவு சின்னங்கள் இருக்கு. அதுல பிரமிட் ஆஃப் தி சன் அண்ட் பிரமிட் ஆஃப் தி மூன், அதாவது சூரியனின் பிரமிட் அப்புறம் சந்திரனின் பிரமிட் அப்படிங்கிற 2 பிரமிட்ஸும் அடங்கும். ஆனா ஏன் இந்த நகரம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு அப்படிங்கிறது பல பேரோட குழப்பமா இருக்கு. அவென்யூ ஆஃப் தி டெத், ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் தர ஒரு பெயர். அந்த நகரத்தோட மையப்பகுதியில பிரம்மாண்டமான அளவுல நீண்டிருக்க ஒரு இடம். ஆஸ்டெக்ஸ் சிவிலைசேஷனை சேர்ந்த மக்கள் இந்த மையமா இருக்கிற இடம் அந்த இடத்துல பண்டைய காலத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்களுடைய கல்லறைகளா இருந்த இடம் அப்படின்னு நம்பி இருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பிரம்மாண்டமான கல்லறைகளும் கண்டுபிடிக்கப்படல. இது இன்னுமே ஆராய்ச்சியாளர்களை குழப்பமடைய வச்சது. ஆனா இந்த இடம் சில ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவென்ட்ஸ் கூட ஒத்து போகிறதா சொல்லப்படுது. அப்போ இந்த இடம் உண்மையாலுமே எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற தேடல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த இடத்துல இருக்கிற மிகப்பெரிய நினைவு சின்னமா பார்க்கப்படுறதுல ஒண்ணுதான் பிரமிட் ஆஃப் தி சன். இது உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரமிட்ஸ்ல ஒன்னா பார்க்கப்படுது. இதோடைய மொத்த உயரம் 216 அடி. பொதுவா பிரமிட் அப்படின்னா அந்த இடத்துல கல்லறைகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த பிரமிட்குள்ள எந்த விதமான ஒரு கல்லறையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் கேள்வி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா மற்ற இடங்கள்ல இருக்கிற பிரமிட்ஸ் மாதிரியே இந்த பிரமிட்குள்ளயும் குகைகள் சுரங்கங்கள் எல்லாம் இருக்கு. இதுல சிலது இயற்கையாவே இருக்கிற மாதிரியும் சிலது ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட மாதிரியும் சொல்லப்படுது. இந்த இடம் சில பேர் பொக்கிஷங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்காக அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் உருவாக்கின இடமா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் படுறாங்க. இதை தொடர்ந்து அந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய நினைவு சின்னமா பார்க்கப்படுறதுதான் பிரமிட்ஸ் ஆஃப் தி மூன். இந்த இடம் அந்த மையப்பகுதியில இருக்கக்கூடிய அவென்யூ ஆஃப் தி டெத் பகுதியோட வடக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இது பிரமிட் ஆஃப் தி சன்னை விட சின்னதா தான் இருந்தாலும் அந்த பிரமிட்ல எந்த அளவுக்கு மர்மங்கள் இருக்குதோ அதே அளவு இந்த பிரமிட் ஆஃப் தி மூன்லயும் இருக்கு. ஆனா இந்த பிரமிட்டோட அடிப்பகுதியில புதைக்கப்பட்ட மனித எச்சங்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சந்திரனின் பிரமிட்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரமிட் இருக்கிற இடமும் பல கேள்விகளை எழுப்புது. இந்த பிரமிட் அது பக்கத்துல இருக்கக்கூடிய செர்ரி கார்டன் சொல்லப்படக்கூடிய மலையோட ஷேப்ப அப்படியே பிரதிபலிக்கிற விதமா கட்டப்பட்டிருக்கு. சில பேர் இந்த நகரத்தோட அமைப்பு காஸ்மிக் மேப் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நகரத்தோட கட்டமைப்புகள் நட்சத்திரங்களுடைய இயக்கங்களை பிரதிபலிக்கிற விதமா இருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய சூரியனின் பிரமிட் சால்ஸ்டைஸ், அதாவது சூரியன் அதனுடைய ஹையஸ்ட் இல்லனா லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறத தான் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல இந்த பிரமிட் அலைநாகிறதாவும் இது கால மாற்றத்தையும் பருவ மாற்றத்தையும் குறிக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நினைவு சின்னம் அங்க இருக்கக்கூடிய கோட்டை. இந்த இடம் அரசியலுக்கும் அப்புறம் மதம் சார்ந்த விஷயங்களுக்கும் மையமா இருந்த இடம் அப்படின்னு நம்பப்படுது. அங்க ஃபெதர்டு செர்பன்ட் கோவிலும் இருக்கு. இந்த கோவில் நுணுக்கமான முறையில அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதோட உண்மையான மர்மம் அந்த கோவிலுக்கு அடியில தான் இருக்கு. 2003 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கோவிலுடைய அடிப்பகுதியில ஒரு சுரங்கப்பாதை போறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சுரங்கப்பாதை போன இடத்துல 1000 கணக்கான நகைகள் சிற்பங்கள்
மாதிரியான பல பொருட்கள் இருந்திருக்கு. இந்த கோட்டை பகுதி அந்த நகரத்தோட மிக முக்கியமான மிகப்பெரிய கட்டமைப்புகளை கொண்ட ஒன்னா இருக்கு. சில பேர் இது கோட்டையா பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புனாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சில பேர் இது மத நம்பிக்கைகளை சார்ந்த இடமா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த கோட்டை அந்த நகரத்தோட மையப்பகுதியில அமைஞ்சிருக்கிறதுனால இது பல பேர் அங்க ஒன்னா சேர்றதுக்கான இடமா இருந்திருக்கும் அப்படின்னும், அந்த நகரத்தோட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. அந்த சுரங்கப்பாதை கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரம் இருந்திருக்கு. அது மூடப்பட்டு 1800 வருடங்கள் கழிச்சுதான் 2003 திறக்கப்பட்டிருக்கு. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் சொல்லப்படக்கூடிய மனிதர்களை பலி கொடுக்கிற மாதிரியான சடங்குகளும் இந்த இடத்துல நடந்ததா சொல்லப்படுது. இந்த கோவிலை கட்டும் போது பலி கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பலி கொடுக்கப்பட்ட மனிதர்களுடைய எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இன்னும் அந்த இடத்த சுத்தி இருக்கிற மர்மங்களை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இந்த நகரத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ல ஒன்னா இருக்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய சுவரோவியங்கள். இந்த சுவரோவியங்கள் அந்த இடத்துல குடியிருப்பு பகுதிகளில் இருக்கு. இதுல பல வகையான ஓவியங்கள் இருக்கு. மத விழாக்கள்ல இருந்து பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மாதிரியான பல வரைபடங்கள் அந்த சுவர்கள்ல வரையப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஓவியங்களுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்கள் இன்னும் மர்மமா தான் இருக்கு. இதுல சில ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய உருவங்களுக்கு மிகப்பெரிய தலைக்கவசங்கள், அலங்கரிக்கப்பட்ட ஆடைகள் மாதிரியான பல உருவங்கள் வரையப்பட்டிருக்கு. இது ஒருவேளை தெய்வங்களையோ இல்ல உயர்ந்த நபர்களையோ குறிக்கிற விதமா வரையப்பட்டிருக்கும் அப்படின்னு சில பேரால நம்பப்படுது. இன்னும் சில ஓவியங்கள் விலங்குகளையும் அப்புறம் சில வடிவங்களையும் தாவரங்களையும் சித்தரிக்கிற விதமா இருக்கு. இந்த நகரத்தோட சைஸ் அது ஆர்கனைஸ்டு சொசைட்டியா இருந்திருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு சான்றா பார்க்கப்படுது. அந்த நகரத்தோட அமைப்புகள் அந்த இடத்துல கடுமையான கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு அரசாங்கம் இருந்ததை குறிக்கிறதாவும், அந்த குடியிருப்பு வளாகங்கள் ஒரு சமூக படிநிலையை குறிக்கிற விதமா அமைஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆனா அந்த இடங்கள்ல அரச கல்லறைகள் மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருக்கிறதுனால ஆராய்ச்சியாளர்களுக்கு நேரடியா எந்த ஒரு ஆதாரமும் இப்ப வரைக்கும் கிடைக்காம இருக்கு. சில பேர் இந்த நகரம் அரசர்களால ஆளப்படாம சில எலைட்ஸ் கவுன்சில், அதாவது உயர் குடும்பங்களை சேர்ந்த குழுவால ஆளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த நகரம் ஒருவேளை மத தலைவரால கூட ஆளப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த இடத்த சுத்தி பல மர்மங்கள் இருந்தாலும் ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. அதுதான் மெசோ அமெரிக்கன் சிவிலைசேஷன்ல இந்த இடத்தோட தாக்கம் குறிப்பிடத்தக்க ஒன்னா இருந்திருக்கு. இந்த இடத்துடைய கலாச்சாரங்கள் அந்த இடத்துல மட்டும் நிக்காம பல நாகரிகங்களுக்கு பரவி இருக்கு. சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடம் மிகப்பெரிய வர்த்தக மையமா இருந்திருக்கணும், அப்படி இல்லனா இவங்க மத்த நாகரிகங்கள் கூட கூட்டணிகளை வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த இடத்தோட கலாச்சாரம் மத்த இடங்களுக்கும் பரவனதுக்கு ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல நடந்த அகழ்வாராய்ச்சியில பல கலைப்பொருட்கள் மண்ணுக்கடியிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மண்பானைகள், நகைகள் அப்படின்னு பல வகையான கைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கலைப்பொருட்கள் அந்த இடத்துல பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்களுடைய தினசரி வாழ்க்கைய சொல்ற விதமா அமைஞ்சிருக்கு. ஆனா அதுவும் சில கேள்விகளை கொடுக்குது. அதுல சில கலைப்பொருட்கள் நம்ப முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அந்த பொருட்களை பார்க்கும் போது அந்த இடத்துல ஆடம்பரமான பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கான தனியான இடங்கள் இருந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வியையும் தருது. இந்த நகரம் கட்டிடக்கலையிலும் குறிப்பிடத்தக்க திறன்களை உள்ளடக்கியதா இருந்திருக்கு. இந்த நகரத்துல இருக்க கோவில்கள், குடியிருப்பு பகுதிகள் துல்லியமான முறையில கட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எந்த ஒரு கருவிகளும் இல்லாம இந்த மாதிரியான கட்டடங்களை எப்படி உருவாக்கி இருப்பாங்க? அவங்க இதுக்காக கற்களால ஆன கருவிகள், மரங்களால ஆன கருவிகளை பயன்படுத்தி அந்த கட்டடங்களை உருவாக்கி இருப்பாங்கன்னு நம்பப்படுது. ஆனாலும் அவங்க மிகப்பெரிய கற்களை எப்படி தூக்கி இருப்பாங்க அப்படிங்கறதுக்கான எக்ஸாக்டான மெத்தட்ஸ் என்னன்னு தெரியல. தண்ணீரோட அமைப்பும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க பங்கை கொடுக்குது. இந்த நகரம் அமைஞ்சிருக்கிறதே பல ஆறுகளுக்கும் ஏரிகளுக்கும் பக்கத்துலதான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அப்போ வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் நீர் மேலாண்மைக்காக பல கால்வாய்களையும் நீர் தேக்கங்களையும் விரிவான முறையில கட்டியிருந்திருக்காங்க. அதுக்கான சாட்சிகளும் அந்த இடத்துல இருக்கு. அந்த மக்களால தண்ணீர் புனிதமான ஒன்னா கருதப்பட்டதாகவும், அது ஆன்மீக தொடர்போட பிரதிபலிக்கிற வகையில கட்டப்பட்டிருந்ததாகவும் நம்பப்படுது. பல சிறப்புகள் வாய்ந்த இந்த நகரம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கறது இப்ப வரைக்குமே மர்மமான ஒன்னாதான் இருக்கு. இந்த நகரம் மிகப்பெரிய அளவுல சரிவு சந்திச்சதுக்கான சாட்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நகரத்துல பரவலான முறையில அழிவுகளும் இந்த நகரம் எரிஞ்சதற்கான சாட்சிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒருவேளை ஏதாவது இயற்கை பேரழிவுகளா இருக்குமா இல்ல மோதல்களா இருக்குமா? ஆனா இந்த அழிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஆராய்ச்சியாளர்களால இந்த இடத்துல ரிசோர்சஸ் கம்மியானதுனாலதான் அங்க இருந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற காரணங்களும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இது படையெடுத்து வந்தவங்கனாலதான் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பிரம்மாண்டமான நகரம் பல நூற்றாண்டுகளா கைவிடப்பட்ட ஒரு நகரமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் ஆஸ்டெக் சிவிலைசேஷனை சேர்ந்த மக்களால இந்த நகரம் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் இந்த இடத்தை கடவுள் பிறந்த இடம் அப்படின்னு நம்பி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த பிரமிட்ஸ புனிதமான இடங்களாகவும் பார்த்திருக்காங்க.
ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ண பண்ண இன்னும் புதிய கண்டுபிடிப்புகள் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த இடம் வரலாற்றுல தீர்க்கப்படாத மர்மங்கள் நிறைந்த ஒரு இடமா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்.